Hi friends, welcome to my channel. Namma innikku vande enna video vande paakalam pathina Dikkiloona padam movie review paakaporam. Vaanga friends paakalam. Indha padathula vande director vande Karthik Yogi ay pannirukkaru. Production vande KJR Studios आप बनी करांगे सिमोन का भी बंदे आईवी आप बनी करा रहे खुशी बंदे इवन बोटर का फ्रेंड्स हीरो ग्राइन बंदे संदानम हीरो बनी करा रहे कामड़ी बंदे कोई बने बनी करा रहे नहीं का சீனி காஸ்வலா அவங்க இவங்கெல்லாம் இது போக சிங் அவரு ராஜேந்திரன் அப்புறம் நம்ம ஆனந்தராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து ஓகேவா என்ன படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் படம் டைம் ஸ்டாம்ப் படம்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இந்த மூணுமே வந்து அந்த டைம் மிஷின் மூலம் நம்ம போயிட்டு வரணும் கடந்த காலங்கள் காலம் எதிர்காலம் இந்த மாதிரி மூணுக்குமே நம்ம போயிட்டு வரலாம் நம்ம மாற்ற முடியும் ஆசைப்பட்டிருப்போம் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க எதுவுமே நம்ம கிடைக்காம இருந்திருக்கோம் ஸோ இந்த டைம் மிஷின் மூலம் நம்ம போய் நம்ம தேவையான ஆசையை நம்ம நம்மளே நிறைவேற்றிக்கலாம் அதான் டைம் மிஷன் ஓகேவா 2020 இந்த வெற்றி படத்தில் ஃபுல்லாக அமைச்சிருப்பாங்க ஃபுல்லாக இவன் அண்ணன் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு பாட்டு எல்லாமே அபிநவ் ஃபேன்ஸ் இதில் சந்தனம் இருக்கார்ல அவர் வந்து ஒரு இபில லைன்மேன் வேலை பார்ப்பாரு ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணிப்பாரு அவருக்கு வந்து ஹாக்கி பிளேயர் ஆசை அவருக்கு ஆனா ஒய்ஃப் இருப்பாங்களே ஸ்னேகா அவங்க வந்து இல்லை ஆக மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பொய் சொல்லுவாரு அந்த கிட்ட பொய் சொல்ல சொல்லுவாரு அப்புறம் இவனை விட்டுட்டு அந்த டைம் மிஷன் போனோம் இன்னொருத்தவனை போய் கல்யாணம் பண்ணி பார்ப்பாரு கல்யாணம் பண்ணிடுவாரு டைம் மிஷன் பண்ணுவோம் கடைசி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவாரு அந்த வாழ்க்கை வந்துட்டு அதுல அந்த ஹீரோயின் பேர் வந்து சீனி கான்சுலா இருப்பாங்க ஹீரோயின் அவங்க மேகனா அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல நினைச்சிருக்காங்க மக்கள் அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணிப்பாங்க ஓகேவா ஸ்னேகா சொல்றவங்க இப்போ ரெண்டு பேருமே இந்த பக்கத்தில் இருக்காங்க அதில் அந்த பிரியா சொல்றவங்க ஃபஸ்ட்டு சந்தாகலாம் பண்ணியிருப்பாரு சின்ன பிரச்சனையால் வந்து அவரு விளையிடுவார் பிரியா சொல்றவங்க ஏன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்க இருக்கு எங்க கிட்ட இருப்பாங்க ரொம்ப மாதிரி பார்ப்பாங்க நம்ம சந்தானா இருக்கால அவரை அப்புறம் அவர் வெறுப்பாகி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் போது பிரியான்னு சொல்றாங்களே அவங்க அவங்க கல்யாணம் நடக்கும் போது அதை தடுக்க பார்ப்பாரு இப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்ப்பாரு நெக்ஸ்ட்டு தடுத்துருவாரு தடுத்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு வேகனா சொல்றாங்களே நெக்ஸ்ட்டு அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் பிடிக்காம திருப்பி பிரியாவே கல்யாணம் பண்ணிப்பாரு டைமிஷன் மூலம் பிரியா சொல்றவங்க லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க இவர் மூலம் மேரேஜுக்கு முன்னாடியே அப்புறம் கலைச்சிருவாங்க அந்த குழந்தைங்களை நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுவார்னா டைம் மிஷின் மூலம்
திருப்பி அதே பிரியாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி குழந்தைய சுமப்பாங்க அவங்க, அப்படியே குழந்தை பிறந்துடும். பிறந்து இவர் வாழ ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி லட்சியம், இவருடைய லட்சியம் வந்து ஹாக்கி பிளேயராகும் நினைச்ச லட்சியம், அதுவும் ஆயிடுவாரு. ராமகிருஷ்ண படத்தோட ரிவ்யூ நல்லா பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் பிளே, சாங்ஸு எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் நம்ம சந்திரன் எப்பயும் போல காமெடியாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. வழக்கம் போல எல்லா படம் மாதிரி எந்த படமும் இருக்கு, ரகசியம் படம் மாதிரி கொஞ்சம் காமெடி ஃபன்னு அந்த மாதிரி வருத்தம் கவலை இந்த மாதிரி நிறைய விதமான இது கூட படத்தை காமிச்சிருப்பாங்க. ஃபியூச்சர் மாதிரி வந்தாலும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எனிவே படம் நல்லா கொடுத்துருவாங்க. படம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீக் ஆஃபு இப்போ ஃப்ரீயோ அப்போ தான் படம் பார்ப்பேன். இப்போ ஒரு வீக் லேட்டாக போட்டது வந்து வீடியோ பாருங்க, எல்லாரும் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்ப்போம்.